இந்த காடு மிகவும் ஆபத்தான நிறைஞ்ச காடு பாருங்க. இது பாத்தீங்கன்னா வங்க புலி இங்கதான் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து புலிகள் அதிகமா இருக்கிற இடம் இது. அப்படி காலை வச்சாலே போதும் இங்க பாருங்க. இந்த காட்டுக்கோழி இது வந்து ஒரு காட்டுல வளர்ற கோழிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாவே இருக்கும். புலிகள் அதிகமா இருக்கிற இடம் இது. அதனால நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா நம்மளோட உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமா நம்ம வந்து தப்பிக்கணும். முதல்ல சதுப்பு நிலத்துல இருந்து நிலத்துக்கு நம்ம வந்து மாறணும். எப்படி போகணும், அப்படியே போகணும். இந்த பாருங்க கால் மாட்டுது, கீழே பாத்தீங்கன்னா சேரா இருக்குது. இன்னும் நம்மளோட காலை பிடிச்சி இருக்குது உள்ள. நம்ம ஊராடி பார்த்து வைக்கணும். இங்க ஒரு பட்டுப்போன மரம் இருக்குது. இந்த மரத்துல ஏதாச்சும் நமக்கு வந்து புழு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுல நிறைய புரோட்டீன் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து இந்த நேரத்துல தேவை. பாருங்க வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து தண்ணி நம்மள்ட்ட வேறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம எப்படியாச்சும் உயிர் தப்பிக்கணும். எவ்வளோ தான் தண்ணி இருந்தாலும் இந்த தண்ணியை நம்மளால் குடிக்க முடியாது. ஃபுல்லாகவே உப்பு தண்ணி. உடம்புக்கு ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதில் எதுவுமே காணும், நமக்கு ஏமாற்றம் தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து சீக்கிரம் கிளம்ப ஆரம்பிப்போம். சுந்தரவன காடு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலுக்கு வடக்கில் பார்த்தீங்கன்னா 30,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு இப்போ இருக்கும் இந்த காடு. இந்த காட்டில் இருந்தால் நம்ம இன்றைக்கி தப்பிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து மிகப்பெரிய அணைக்கொண்டா பாம்பு கூட இருக்கும். அது நம்மளை பிடிச்சதுனா விடாது. நம்ம சொல்றதுக்குள்ளே நம்ம அதுக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணும், இல்லைன்னா நம்மளை எரியாக்கிடும். முக்கியமாக சொல்ல அந்த உப்பு தண்ணி முதலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானது. நம்மளை கடிச்சதுன்னா அவ்வளோத்தையும் நம்ம உடம்பு முழுகத்தையும் அப்படியே சாப்பிட்ருவோம். அந்த அளவுக்கு கொடூரமானது. நம்ம அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். நம்மளை கடிச்ச வேகத்துக்கு அது சொல்றதுக்குள்ளே அதோட கண்களை பொறுத்து நம்ம நல்லா குத்தி அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம தப்பிச்சு போகணும். பாருங்கள் இதுமாதிரி ஷார்ப்பாக ஏதாச்சும் குச்சி இல்லை கத்தி இருந்ததுன்னா அதை வச்சு தான் நம்ம குத்த முடியும். நம்ம பார்த்து தான் ஒவ்வொரு அடியும் நம்ம வந்து பார்த்து கவனமாக வைக்கணும். ஆ அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய நிலங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு தான் நம்ம போக போகிறோம். இப்போ வாங்க சீக்கிரமாக போக ஆரம்பிப்போம். இருட்டத்துக்குள்ளே நம்ம போயிட்டு கரக்கரை ஓரத்துக்கு சென்டர் ஆகணும் சீக்கிரமாக. பாருங்க இங்கே பாருங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா புத்தளியில் வாழ்கிற நத்தைகள். இங்கே பாருங்க, இதில் வந்துட்டு எக்கச்சக்கமான ப்ரோட்டீன் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம வந்துட்டு ஒரு கொஞ்சம் எடுத்து போனோம்மா. இதில் ஒரு சில நத்தைகள் எடுத்து வச்சுப்போம். அப்போ தான் நமக்கு வந்துட்டு இரவு உணவுக்கு நமக்கு வந்து ஏதாச்சும் கிடைக்கும். காஞ்சி போனதுனால உள்ளே வறட்சி ஏற்பட்டுருச்சு. இதனால் நம்ம மேலே ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு நம்மளோட ஈரப்பதத்தை கொஞ்சமாச்சும் உடம்புல வச்சுக்கணும். வாங்க இருட்டுறதுக்குள்ள நம்ம வந்துட்டு இரவு உணவு தெரியலன்னா இன்றைக்கி இரவு நம்ம பட்னியாக தான் கிடக்கணும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே நிறைய வந்துட்டு பறவைகள் கால் தடா இருக்குது. ஏய் இங்கே பாருங்க, எச்சம் போட்டிருக்குது. இது நாத்தத்தை பார்க்கும்போது வந்துட்டு இது இந்தியன் கோழின்னு நினைக்கிறேன். இந்தியன் காட்டுக்கோழியோட வாசனை மாதிரி இருக்குது. இங்கே தான் எங்கேயாச்சும் மேய்ச்சிட்டு இருக்கோம். இங்கே ஏதாச்சும் நம்ம ட்ராப் செட் பண்ணோம்னா நமக்கு ஏதாச்சும் இரவு உணவு வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இப்போ கரைக்கு வந்தாச்சு. நமக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நெருப்பு, அதுக்கடுத்து உணவு, இது கண்டிப்பாக நமக்கு தேவை. தண்ணி நம்மகிட்ட வந்து கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயிர் தப்பிக்கலாம். முதல்ல நம்ம வந்துட்டு ட்ராப் ரெடி பண்ணுவோங்க. பறவைகள்லாம் இங்கே தான் வந்து நைட்டு அடையும். அதனால் நம்ம இங்கேயே நம்மளோட ட்ராப்பை செட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய பொந்து இருக்குது. அது வந்துட்டு வேறு ஏதாச்சும் நம்ம அனிமல்ஸ் ஏதாச்சும் இருக்கும் உள்ள, அதாவது முயல் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அது கூட நம்மளோட ட்ராப்பில் வந்து மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நான் இங்கேயே நம்ம வந்து செட் பண்ணிடுவோம் நம்ம ட்ராப்பை. Thank you.
இதுதான் காட்டுக்கொடி. இங்கே இருக்கிற உள்ளூர் பழங்குடியினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கொடி எடுத்து தான் வந்துட்டு கூடெல்லாம் பின்னுவாங்க. அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் பறிச்சுப்பாங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால இந்த கொடியை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான் நல்லா அது மேலே அப்படியே நம்ம வச்சாச்சு. இதோட காட்டுக்கோழி வர இடம், அதனால தான் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ட்ராப் செட் பண்ணியிருக்கிறோம். இதான் இப்போ காட்டுக்கோழின்னு வச்சுக்கங்க, காட்டுக்கோழி ஏதாச்சும் ஒரு விலங்கு வந்துட்டு இந்த கழிவில் லைட்டாக அப்படி காலை வச்சாலே போதும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிச்சி அப்படியே ஊந்துருக்கு பாருங்கள். வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த இது வந்து பிடிங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்தால் தான் நமக்கு வந்து இந்த காட்டு விலங்கு வந்து தப்பிச்சு விடும். அதனால் நம்ம வந்து இது நம்மளோட சேஃப்டியான ட்ராப்பு, இது அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு நம்ம சீக்கிரமாக நெருப்பு போடுறதுக்கு வந்துட்டு விறகுலாம் சேகரிப்போங்க. அவ்வளோதான் நம்மளோட ட்ராப் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட கால் தடை இல்லாத அளவுக்கு இங்கே வந்துட்டு ஃபுல்லாக சத்தையை வந்து தூவி விட்றோம். ஃபுல்லாக அப்போ தான் எந்த விலங்கு வந்து சந்தேகப்படாது இங்கே எதுன்னு நினச்சி அப்படியே வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது இருட்டுறதுக்கு. இங்கே வந்து சூரியன் வந்து மறைஞ்சிருச்சு, அதுக்குள்ளே இருட்டுறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக நமக்கு தேவையான விறகுலாம் நம்ம வந்து சேகரிக்கணும். ஏன்னா வந்துட்டு நைட்டில் வந்துட்டு பயங்கர குளிராக இருக்கும், நெருப்பு இல்லைன்னா நம்ம வந்து உயிர் பிடிக்கிற ஆபத்தாயிடும். நைட்டு இந்த இடத்துல தங்குறதுக்கு நம்ம கரெக்டான இடம் நினைக்கிறேன், நமக்கு ரொம்ப சேஃபான இடம். ஏன்னா வந்துட்டு சதுப்பு நிலத்தில் இந்த மாதிரி விட இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம இந்த இடத்துல நம்மளோட நெருப்பு வந்து போட ஆரம்பிச்சிடலாம். முக்கியமாக அந்த சுந்தரவன காடுகளில் பார்த்தீங்கன்னா வங்கப்புலிகள் வந்துட்டு அதிகமாக நடமாட்டம் இருக்கும். அதனால் இந்த நெருப்பு நம்ம தீமுட்டுறதுனால வந்துட்டு அதுங்கள்ட்ட நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வகையான வழியாக இருக்கும். ஏன்னா நம்ம எப்போதுமே தூங்கும் போதும் கூட சரி நம்ம கையில் ஏதாச்சும் ஒரு ஆயுதத்தை பக்கத்துலேயே வச்சுட்டு தான் நம்ம தூங்கணும். எந்த நேரத்தில் எது நம்ம வந்து தாக்கணும்னு நமக்கே தெரியாது. இந்த பாருங்கள் நம்மளோட ஃப்ளிண்ட் இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இராணுவத்தில் என்னோட நண்பர் வந்து பேர்கில்ஸ் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் தான் நமக்கு வந்து அன்பளிப்பாக இதை கொடுத்துருந்தார். இது ஒரு வித்தியாசமான ஃப்ளிண்ட். இந்த மேலே இருக்கிறத வந்து நம்ம கழட்டிட்டு அப்படியே நம்ம தீப்பட்டி ஒராசி பற்ற வைப்போம் பாருங்கள். அந்த மாதிரி தான் அதையும் ஒராசி பற்ற வைக்கணும். வெகு நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தீயை பற்ற வச்சாச்சு. இதை அணையை விடாமல் நம்ம காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற காடுகள் எதுவும் பற்றிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப ட்ராப்பில் எதுவும் மாட்டிடுச்சு, சீக்கிரம் வாங்க. சரியான காட்டுக்கோழிங்க, இது பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சேன். பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான கோழி மாட்டியிருக்குது. அது காட்டுக்கோழி இது கலரே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இந்த கோழி தலையை பாருங்கள், நார்மலாக நம்ம வளர்க்குற கோழியை விட இது வந்து ஒரு காட்டில் வளர்கிற கோழிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இருக்கும். பார்த்தாலே தெரியும் இந்த நெருப்பில் கொஞ்சமாக வாட்டி அப்படியே சாப்பிட வேண்டியதான். நைட்டு ஃபுல்லாக எரிய விடுறதுக்கு நமக்கு தேவையான விறகு இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா எந்த நேரத்தில் நம்மளை எது வந்து அட்டாக் பண்ணணும்னு நமக்கே தெரியாது. நம்ம இப்போதைக்கு நம்ம இந்த கோழியோட தொடர் நல்லா அற்புதமாக வந்துருச்சு. இது அப்படியே நம்ம கட் பண்ணி பயங்கர சூடாக இருக்குதுங்க. வேறு புரோட்டீன் நிறைந்தது. சுவை இல்லைனால் பரவாயில்ல, உடம்புக்கு தேவையான புரோட்டீன் நமக்கு கிடைக்கும். ஓ, முக்கால்வாசி சவுத் ஆப்ரிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு சிக்கனை வந்துட்டு இதுமாரி சுட்டு சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றதா விரும்புகிறாங்க. எதனால்னா அதில் நிறைய புரோட்டீன் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. பாருங்கள் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம சாப்பிட்றோம். இப்போ இந்தியன் கோழினா இந்தியன் கோழி தாங்க, அதோட டேஸ்ட்டுக்கு வந்து வேறு எதுவும் ஈடு இணையாகாது. இன்றைக்கி எனக்கு உணவு சிறப்பாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு நம்ம சேமிக்க முடியுமா சேமிச்சுட்டு
மற்ற இதை நம்ம இறையத்தி தூக்கி எட்ட தூரத்தில் போட்டுருவோம், இல்லைனா நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடும். என்னோட இரவு உறக்கத்தை ஆரம்பிச்சிடலாம். இப்போ இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தூங்குறதுக்கு. எட்டத்தில் ஏதோ சத்தம்லாம் கேட்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. காலையில் விடிஞ்சு பார்ப்போம் நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லையானே. இன்றைக்கி நமக்கு கிஃப்ட், நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. விடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம. விடிஞ்சிருச்சு போல இருக்கு, சூரியன் உதிச்சிருச்சு. உதிச்சு மேலே ரொம்ப நேரம் நம்ம தூங்கிட்டேன் நினைக்கிறேன். என்னோட பையன் காணும், அதில் தான் நம்மளோட உயிர் பிழைக்க சாதனங்கள் வச்சுருந்தேன். இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்புனா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வெயில் ரொம்ப அதிகமாக ஏற ஏற நம்மளால் வறட்சி அதிகமாக இருக்கும். நல்லூர் கிராமவாசிகள் எல்லாம் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தமாரி கறி எடுத்து மூஞ்சில் வந்து பூசிப்பாங்க. இதுதான் நம்மளும் இன்றைக்கி பண்ண போகிறோம். தூரத்தில் ஏதோ ஒரு இன்ஜின் சவுண்டு கேட்குது, ஏதோ போட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம சீக்கிரமாக அந்த இடத்த நோக்கி நம்ம வேகமாக பயன் பண்ணணும். ஒரு போட்டு தெரியுது. ஹெல்ப்! இங்க ஒரு படகு பார்த்தாச்சு. இங்க நம்ம தப்பிச்சு போறோம்.